வெளிப்படுத்துதல் 2:8-11 வரை வாசிக்கலாம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதரென்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2 மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. இந்த நாளிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்றால் ஒரு விசேஷித்த புத்தகமாக இருக்கிறது என்று சொல்லி சிஸ்டர் சொன்னார்கள். அது நிச்சயமாக உண்மைதான். இது ஒரு விசேஷித்த புத்தகமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் அடங்கிய புத்தகமாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கும் ஒரு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே இந்த புத்தகத்திலிருந்து நமக்கும் பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7 சபைகளை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த 7 சபைகளை பற்றியும் ஆவியானவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு சபையும் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதன் கிரியைகள் என்னென்ன அது என்று சொல்லி, அதில் உள்ள குற்றங்கள் என்ன, நிறைவுகள் என்ன, குறைகள் என்னன்னு சொல்லி எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் மூலமாக இந்த சபையை பற்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதிலே இந்த சிமிர்னா என்ற சபையும் பிலதெல்பியா என்ற சபையும் தேவனிடத்திலே திட்டுப்படாத ஒரு சபையாக இருக்கிறது. இந்த சபையை பற்றி பாருங்கள், தேவன் எந்தவித ஒரு குறைகளையும் சொல்லவில்லை. மீதி எல்லா சபையும் பற்றி, மீதி 5 சபையும் பற்றி ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அவர்களுக்கு அவர்களுடைய குற்றங்களை கண்டித்து உணர்த்தி இருக்கிறது நாம் பார்க்கிறோம். இந்த சிமிர்னா சபை தேவனிடத்திலே ஒரு திட்டுப்படாத ஒரு சபையாக இருக்கிறது. இந்த சிமிர்னா அந்த சபை எங்கே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், அது எபேசு பட்டணத்திலிருந்து வடக்கே அமைந்துள்ள ஒரு பட்டணமாக இருக்கிறது. அந்த சிமிர்னா அது இப்பொழுது இருக்கிற அந்த துருக்கி நாட்டில் இருக்கிற ஒரு இடமாக அது இருக்கிறது. அந்த சிமிர்னா என்ற அந்த பட்டணம் இன்றைக்கும் அது இருக்கிறது. அது வேறு பெயர் சொல்லி அதை அழைக்கிறார்கள். அதை இப்பொழுது இஸ்மீர் என்று சொல்லி அழைக்கிறார்கள். மீதி பட்டணங்கள் எல்லாம் எபேசு அதெல்லாம் பாழாய் கிடக்கிறது. ஆனால் இந்த சிமிர்னா இன்றளவும் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அந்த பட்டணத்திற்கு இந்த இஸ்மீர் என்று சொல்லி பெயரிட்டு இப்பொழுது அதை சொல்லுகிறார்கள். அதே போல சிமிர்னா என்று சொன்னால் அதற்கு அந்த கிரேக்க மொழியிலே அதனுடைய அர்த்தம் வெள்ளை போலம் என்று அர்த்தமாம். அதே போல சிமிர்னா என்று சொன்னால் துன்புறுதல் என்றும் அர்த்தமாம். பாருங்கள், இந்த சிமிர்னா பட்டணத்திற்குள்ளே நல்ல ஒரு தொழில் வளங்களும் வியாபாரங்களும் நிறைந்து காணப்பட்ட ஒரு செழிப்பான, செல்வ செழிப்பான பட்டணமாக இருக்கிறது. நல்ல அறிவியலும் விஞ்ஞானமும் மருத்துவமும் நிறைந்து காணப்படுகிற ஒரு பட்டணமாகவும் இருக்கிறது. இந்த சிமிர்னா பட்டணத்திலே யார் யாரெல்லாம் இருந்தார்கள் என்று சொன்னால், ரோமர்களும் யூதர்களும் இந்த பட்டணத்திலே வாழ்ந்து வந்தார்கள். இந்த யூதர்கள் இதிலே இருந்த சிலர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் அநேகம் பேர் இதில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளாக இருந்தார்கள். அந்த விசுவாசிகளை தான் ரோமர்கள் துன்பப்படுத்தினார்கள். யூதர்களும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அந்த யூதர்களும் துன்பப்படுத்தினார்கள். அந்த சபையை மிகவும் உபத்திரப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த காலத்தில் இருந்த அந்த சபை, அந்த பட்டணம் ஐஸ்வர்யமாக இருந்தது. ஆனால் இந்த சபையோ ஒரு பொருளாதார ரீதியிலே ஒரு தரித்திரமாக தான் இருந்தது. ஆனால் இந்த சபை ஆவிக்குரிய காரியத்திலே மிகவும் ஆசீர்வாதமும் செழிப்பும் நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்தது. ஐஸ்வர்யமுள்ள ஒரு சபையாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சபை இதை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறது நாம் பார்க்கிறோம். உனக்கு இருந்த தரித்திரத்தையும் நான் அறிந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லும் பொழுது அங்கே சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யமுள்ளவனாக இருந்தும்
ஐஸ்வர்யம் உள்ளவன், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் நிறைந்து காணப்பட்ட ஒரு சபையாக இருந்தது. அந்த சிமிர்னா சபையை பற்றி பார்க்கும் பொழுது அது ஒரு ஆவிக்குரிய காரியத்திலே, அது தேவனை அறிகிற அறிவிலே ஐஸ்வர்யமுள்ள ஒரு சபையாய், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிறைந்த ஒரு சபையாக இருக்கிறது. ஆனால் பொருளாதார ரீதியிலே அது ஒரு கஷ்டப்படுகிற ஒரு தரித்திரம் நிறைந்த ஒரு சபையாக காணப்பட்டாலும் அந்த சபை தேவனுடைய பார்வையிலே ஐஸ்வர்யமுள்ள ஒரு சபையாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த சபையின் மக்கள் ஒவ்வொருவரும், அவர்கள் அந்த இடத்திலே வாழ்ந்த அந்த ஜனங்கள், அவர்கள் தேவனை அறிகிற அந்த அன்பிலும் அறிவிலும் அவர்கள் பெருகியிருந்தார்கள். அவர்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாக இருந்தார்கள், உறுதியாக இருந்தார்கள். அந்த ஐஸ்வர்யத்தினால் அவர்கள் நிறைந்து காணப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால் அந்த நாட்களிலே அந்த பணக்காரர்கள் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை கூட அந்த ரோம பேரரசாங்கம் என்ன செய்வார்களாம், அந்த ரோம பேரரசு அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா சொத்துக்களை பணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விடுவார்களாம். அது அவர்கள் கொடுத்த ஒரு உபத்திரவம், பாருங்கள் எடுத்து விட்டு நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாய் அல்லவா அப்படி என்று சொல்லி அவர்களை துன்பப்படுத்துவார்களாம். ஸோ அவர்களை தரித்திரராக்கி விடுவார்களாம். இப்படிதான் அந்த சபை ஒரு மிகவும் ஒரு கஷ்டத்தில் இருந்தது என்று சொல்லி உடைய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அந்த சபை அந்த வெளிப்பிரகாரமான அந்த பார்வையிலே அந்த ஜனங்கள் ஒருவேளை தரித்திரராக இருந்தாலும், ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய காரியத்தில் அவர்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் அந்த சபையை பற்றி பார்க்கிறோம். அதே போல அந்த சபை ஒரு இரத்த சாட்சியாக அநேகர் மரித்து கொண்டிருந்த ஒரு சபையாக அந்த சிமிர்னா சபை சொல்லப்படுகிறது. அந்த நேரத்திலே தானே அந்த சபைக்கு இயேசு தன்னை இப்படியாக அவர் அறிமுகப்படுத்தி அவர்களை ஊக்குவிக்கிறதை, நம்பிக்கை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சபைக்கு அவர் நம்பிக்கை கொடுக்கிறார். ஏனென்றால் அங்கே ஜனங்கள் இரத்த சாட்சிகளாக மரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மரித்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு வேண்டிய அந்த வார்த்தை அவர் அங்கு தன்னை அவர் அறிமுகப்படுத்துகிறார். அவர் எப்படி சொல்கிறார் பாருங்கள். இதை வெளிப்படுத்தல் 1:17-18 நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த வெளிப்படுத்தல் 2:8 நாம் அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அதே போல இங்கே நாம் பார்க்கிறோம், சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி அங்கு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனால் 3 நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் பிழைத்திருக்கிறார். அவர் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். அவர் மரித்தவர் அல்ல. எனவே மரித்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை பார்த்தவர் பலப்படுத்துகிறார். நான் பிழைத்திருக்கிறேன். நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். மரணத்தை பாதாளத்தை ஜெயித்தவராக நான் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நம்முடைய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். எனவே எந்த பாடுகளும் உபத்திரவங்களின் மத்தியிலே இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக ஒருவேளை நீங்களும் பாடுகளை அனுபவிக்கிறீர்களா, உபத்திரவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா, கிறிஸ்துவினுடைய வார்த்தை நிமித்தம், கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்களுக்கு வருகிற அந்த உபத்திரவங்களை, நீங்கள் உபத்திரவங்களின் வழியாக நீங்கள் செல்லுகிறதை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்கு வருகிற இந்த எல்லா உபத்திரவத்தின் மேலும் ஜெயம் கொள்ளக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் நம்மில் அன்புள்ளவராயிருக்கிறார். அவருடைய இந்த ஜனங்கள் பாருங்கள், தேவனுடைய அந்த அன்பின் ஐஸ்வர்யத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அந்த அன்பின் ஐஸ்வர்யத்தினால் அவர்கள் நிறைந்திருந்தார்கள். எனவே அது ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு சபை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அந்த அன்பின் ஆழங்களையும் அந்த அன்பின் வல்லமையினாலும் அவர்கள் நிறைந்திருந்தபடியினால் அவர்களுக்கு முன்பதாக வந்த இந்த எல்லா உபத்திரவங்களையும் அவர்கள் ஜெயித்தார்கள். அவர்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே அவர் எடுக்கவே இல்லை. நீங்கள் தலை சிரசேதம் பண்ணப்பட்டார்கள் ஜனங்கள் அந்த பண்ணப்பட்டார்கள் ஆனாலும் அங்கே
அதை அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த இடத்திலே ஜனங்கள் உபத்திரவப்படுத்தப்படும் பொழுது, அங்கே இரத்த சாட்சிகளாய் அவர்கள் மறிக்கும் பொழுது, அங்கே தீயிட்டு அவர்களை எரிக்கும் பொழுதும், அவர்களை அங்கே தலைசர சேதம் பண்ணும் பொழுதும், அங்கே அவர்களை தலைகீழாக தொங்க விடும் பொழுதும், என்னென்ன காரியங்கள்லாம் செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினார்களோ அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் அவர்கள் தேவனை துதித்து பாடி அவர்களை ஆராதித்து கொண்டிருப்பார்களாம். அவர்களுடைய முகத்திலே ஒரு சந்தோஷம் காணப்பட்டதாம். அதை பார்த்து அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களாம். ஐயோ, இந்த ஜனங்கள் எவ்வளவாய் உபத்திரப்படுகிறார்கள்! இந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் இவர்களுடைய முகத்திலே அந்த ஒரு குறைவு காணப்படவில்லையே, துக்கம் காணப்படவில்லையே. இவர்கள் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இவர்கள் தேவனை பாடி ஆராதிக்கிறார்கள். இப்பொழுது கொலை செய்யப்பட போகிறார்கள், இப்பொழுது இங்கு மறித்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த மரண வேளையிலும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இதை பார்த்து அநேகம் பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களாம். பாருங்கள், என்னதான் சாத்தான் அழிக்க நினைத்தாலும், என்னதான் உபத்திரவப்படுத்தினாலும், அங்கு தேவன் மகிமைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு நாளும் நீங்கள் தவறாக எண்ணிவிடக்கூடாது. சோதனைகளும் உபத்திரவங்களையும் தேவன் நமக்கு தருகிறவர் அல்ல, சாத்தான் தான் அதற்கு பின்னாக இருக்கிறான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே நீங்கள் ஏதாவது ஒரு உபத்திரவத்தின் வழியாக நீங்கள் கடந்து செல்லலாம். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தை நிமித்தம் உபத்திரவப்படுகிறீர்களா? மனிதர்கள் உங்களை நிந்திக்கிறார்களா, தூஷிக்கிறார்களா? நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அது மனிதர்கள் அல்ல, அவர்களுக்கு பின்னாக சோதனைக்காரனாகிய சாத்தான் இருக்கிறான். நீங்கள் இந்த சோதனை எல்லாவற்றின் மேலும் நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும். எப்படி நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும்? நாம் ரோமர் 8:36 நாம் பார்க்கிறோம், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே என்று சொல்லி இங்கு பவுல் சொன்னது போல நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பினாலே, அவர் நம்மில் அன்பு கூறுகிறபடினாலே, அவருடைய அந்த அன்பின் வல்லமையினால் நாம் நிறைந்திருக்கும் பொழுது, அந்த அன்பின் ஐஸ்வர்யத்தினால் நாம் நிறைந்திருக்கும் பொழுது, நமக்கு முன்பதாக வருகிற எல்லா உபத்திரவங்களையும் தூஷணங்களையும் நாம் ஜெயிக்கிறோம். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஜெயம் பெற்றார். அவர் அந்த தேவன் தன்மேல் வைத்திருந்த அந்த அன்பினாலே, அந்த அன்பின் நிமித்தம், நம்மேல் வைத்திருந்த அந்த அன்பின் நிமித்தமும் அவர் ஜெயம் பெற்றார். அதே போல நாமும் இந்த நாளிலே ஜெயம் பெறுவோம். எனவே நாம் சோதனையின் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது நீங்கள் முறுமுறுத்து நீங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி விடாதபடி, தேவனை மறுதலிக்காதபடி, நீங்கள் அந்த உபத்திரவத்தின் வேளையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே இன்னுமாக நீங்கள் நெருங்கி கிட்டி வாருங்கள். அந்த இதை எப்படி பவுல் சொன்னது போல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? என்னதான் சோதனைக்காரன் சோதனைகளை கொண்டு வந்தாலும், நாம் ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பிலே நாம் உறுதியாயிருக்க வேண்டும். நாம் அதிலே வளர வேண்டும், பெருக வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அந்த அன்பின் மகத்துவத்தையும் வெளிப்பாடையும் நாம் பெற்றுக்கொள்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவாய் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். எனவே நாம் சோதனையின் வழியாக நாம் செல்லும் பொழுது நாம் சோர்ந்து போகாதபடி, நாம் உறுதியாயிருக்கும் பொழுது தேவன் நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் யாக்கோபு 1:12 நாம் வாசிக்கிறோம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நமக்காக தேவன் ஜீவ கிரீடத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த சிமிர்னா சபைக்கும் அதைத்தான் சொல்லுகிறார், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், ஜீவ கிரீடத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எனவே நாம் மரண பரியந்தம் நாம் விட்டு விடாதபடி உண்மையுள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் அவர் உண்மையுள்ளவர், அவருடைய உண்மை ஒரு நாளும் மாறாது. இதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவருடைய உண்மையை விட்டு வழிவலக செய்கிற அநேக காரியங்களை, சோதனைகளை சத்துரு நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து தேவனை விட்டு நம்மை பிரிக்க அவன் வகை தேடுகிறான். தேவனை விட்டு நாம் தூர போவதுதான் அவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் அவர் அன்பில் ஐஸ்வர்யம் உள்ள
உள்ளவராக இருக்கிறார், அவருடைய அவர் நம்மை அறிந்திருக்கிறார். எனவே நாமும் இந்த நாளிலே இந்த சோதனைகளின் வழியாக செல்லும் பொழுது என்னை ஏன் தேவன் இப்படி சோதிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சொல்லாதிருங்கள். நம்முடைய தேவன் யாரையும் சோதிக்கிற தேவன் அல்ல. நாம் யாக்கோபு 1:13 பார்க்கிறோம், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல நாம் இந்த சிமிர்னா சபையை நாம் பார்க்கிறோம். அந்த சபை அந்த சோதனையின் வேளையிலும் அந்த உபத்திரவத்தின் வேளையிலும் கூட அவர்கள் தேவனை துதித்தார்களாம், பாடினார்களாம், தேவனுடைய அன்பில் இன்னும் வளர்ந்தார்களாம். அப்படி என்றால் நாமும் அப்படி இருக்க வேண்டும். நமக்கு ஒரு வேளை உபத்திரவ நம் தேவனுடைய வார்த்தை நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு உபத்திரவத்தின் வழியாக நாம் சென்று கொண்டிருக்கிறோமா? நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஐயோ, என்னை தேவன் மறந்து விட்டாரா, தேவன் என்னை கைவிட்டு விட்டாரா என்று சொல்லி நீங்கள் சொல்லாதிருங்கள். நம்முடைய தேவன் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறார். அவர் மரித்தார் ஆனால் உயிரோடு இருக்கிறார், அவர் பிழைத்தார் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். நம்முடைய தேவன் உயிருள்ளவராக இருக்கிறார், நம்மை முற்றமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் பார்க்கிறோம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் அந்த அக்னி சூளையிலே போடப்படும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? தேவன் அவர்களை கைவிட்டு விட்டாரா? இல்லை அல்லவா, அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். நீ என்னதான் செய்தாலும் சரி, நாங்கள் இந்த சிலைக்கு முன்பதாக நாங்கள் தொழமா நாங்கள் விழுந்து நாங்கள் அடிபணிய மாட்டோம், இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறாரே, நாங்கள் எப்படி இதற்கு முன்பதாக விழுவோம் என்று சொல்லி அங்கே அவர்கள் உறுதியாக விசுவாசத்திலே உறுதியாக நின்று அங்கே அவர்களுக்கு முன்பதாக நிற்கிற சாத்தானை எதிர்த்து நிற்கிறார்கள். பாருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சோதனைக்காரன் அவன் சோதிக்கத்தான் வருவான், அவனுக்கு வெறி அவன் தீமைகளையும் தீமையினால் அவன் சோதிக்கிறான். நம்முடைய தேவன் யாரையும் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல, அவர் சோதனைக்காரர் அல்ல, அவர் சோதனையின் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இங்கு இந்த ஜனங்கள் இந்த 3 பேரும் தானியலுடைய இந்த நண்பர்கள் 3 பேரும் அங்கு அக்னி சூளையிலே போடப்பட்டார்கள். என்ன நடந்தது? சொன்னார்கள், அப்படியே எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் சிலைக்கு முன்பதாக விழமாட்டோம், பணிய மாட்டோம் என்று சொல்லி சொன்னார்கள். தேவன் அவர்களை கைவிட்டு விட்டாரா? அங்கே அக்னி சேதம் கூட அவர்களுக்கு அவர்கள் மேல் படவில்லை, அவர்களுடைய முடி கருகவில்லை என்று சொல்லி சொல்கிறார்கள். அப்படியே அவர்கள் மீட்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பினார், அங்கு அவர்களோடு கூட அவர் உலாவினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே உபத்திரவத்தின் வழியாக, பாடுகளின் வழியாக, சோதனைகளின் வழியாக நாம் செல்லும் பொழுது நாம் இப்படி நினைக்கக்கூடாது, ஐயோ நான் இந்த வழியாக நான் கடந்து செல்கிறேனே, தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா, இந்த பிரச்சனையெல்லாம் அவர் பார்க்கிறாரா. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் தேவனை மிகவும் நாம் மட்டுப்படுத்துகிறோம். நாம் தேவனை தேவனுடைய அன்பை நாம் ஒரு அற்பமாக எண்ணுகிறோம். ஆனால் நம்முடைய தேவன் அவர் அன்புள்ளவராயிருக்கிறார், அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், அவருடைய உண்மை மாறாததாக இருக்கிறது. எனவே நாம் தேவனை துக்கப்படுத்தாதபடி நாம் உபத்திரவத்தின் வேளையில் நாம் தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும், நாம் அவருடைய உள்ளத்தை பிரியப்படுத்த வேண்டும். பாருங்கள், அவர் அந்த அவருக்காக நின்ற அந்த ஜனங்களை அவர் விடுவிக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை விடுவித்து அவர்களை வெளியிலே கொண்டு வருகிறார். அவர்கள் அங்கே பார்க்கும் பொழுது அவர்கள் மேல் அந்த அக்கினியின் வாசம் கூட அவர்கள் மேல் வீசவில்லையாம். நம்முடைய தேவன் ஜீவிக்கிறார். அதே போலதான் என்னதான் இந்த சரீரத்திலே நம்மை ஜனங்கள் கொன்று போட்டாலும் சரி, நாம் பிழைத்திருப்போம், நமக்கு சேதம் இல்லை. இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல 2வது மரணத்திலே நமக்கு சேதம் இல்லை. நாம் மத்தேயு 5:10 நாம் வசனங்களை வாசிக்கிறோம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித திமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நம்முடைய பலன் மிகுதியாயிருக்கிறது. தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ என்னை தேவன் அறிந்திருக்கிறாரா, நான் இந்த வழியாக செல்கிறேனே, ஜனங்கள் என்னை இப்படி நிந்திக்கிறார்களே, என்னை இப்படி தூஷிக்கிறார்களே என்று சொல்லி. அவர்கள் உங்களை தூஷிக்கவில்லை, உங்களுக்குள்ளாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தூஷிக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் நிந்திக்கிறார்கள். எனவே நாம் இந்த நாட்களிலே உபத்திரவத்தின் வழியாக, பாடுகளின் வழியாக, கிறிஸ்துவினுடைய கிறிஸ்துவுக்காக நாம் படுகிற இந்த பாடுகளை நாம் சகித்து கொள்ள வேண்டும். நாம் அதை ஜெயம் கொள்ள வேண்டும். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த நாளிலே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அங்கே இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்காக படுகிற பாடுகள் என்ன, அவர் மறக்க மாட்டார். உபத்திரவங்களின் வழியாக நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். நீங்கள் நினைக்கலாம், தேவன் நம் கூடவே கூட இல்லையா என்று சொல்லி. அவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை பலப்படுத்துகிறார், அவர் உங்களை உங்களுக்கு நம்பிக்கை தருகிறார். இந்த இடத்துல சிமிர்னா பட்டணத்தை சிமிர்னா சபையாருக்கு அவர் எப்படி அங்கு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். அவர் ஜீவிக்கிறபடியினால் நாமும் சோர்ந்து போகக்கூடாது. நம்மை அறிந்திருக்கிறார், நமக்கு இருக்கிற பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார், நமக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறவர்களையும் அவர் அறிந்திருக்கிறார். சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிற அந்த யூதர்கள் அவர்கள் நினைக்கிறார்கள், நாம் செய்கிறது சரி, நாம் தான் யெகோவாவுக்கு யெகோவா தேவனுக்கு பிரியமானதை செய்கிறோம். இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இந்த யூதர்களை இவர்களை நாம் அழித்து விட்டோம் என்றால் நாம் யெகோவா தேவனை பிரியப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் அங்கு மறைமுகமாக சாத்தானுடைய கூட்டத்தாராக இருக்கிறார்கள். அங்கு சாத்தானோடு கூட இணைந்து அவர்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லாரையும் தேவன் அறிந்திருக்கிறார். எனவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்காக உண்மையாய் நீங்கள் இருக்கும் பொழுது அவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்புவார். நிச்சயமாக நமக்கு பிரதிபலன் அவர் கொடுப்பார். அவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நாம் அதை இழந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் நாம் உபத்திரவத்தின் வழியாக, சோதனையின் வழியாக நாம் செல்லும் பொழுது அவருடைய அன்பிலே நாம் இன்னும் அதிகம் அதிகமாய் நாம் அவரை ஆராதிக்கிறவர்களாய், அவரிலே நாம் மகிழ்கிறவர்களாய், அவருக்குள்ளாக நாம் களி கூறுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த அன்பின் வெளிப்பாட்டை நாம் இன்னும் அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த ஜனங்கள், அந்த உபத்திரவங்கள் அவர்களுக்கு ஒரு பெரிதாக தெரியவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அன்பின் வல்லமையினால் அவர்கள் நிரப்பப்பட்டிருந்தார்கள். அதே போல நாமும் அந்த அன்பினால் நிரம்பி நாம் இருக்க வேண்டும். அங்கே அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம், நீ படப்போகிற பாடுகளை குறித்தும் எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்று சொன்னால் அங்கு அந்த 10 ரோம பேரரசர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நீரோ மன்னன் ஆட்சி செய்தான், அதற்கு பிறகு இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஆட்சி செய்த அந்த 10 மன்னர்களுடைய அந்த காலங்களை பற்றி சொல்லியிருக்கிறது என்று சொல்லி ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள். அந்த காலகட்டத்திலும் கூட நீங்கள் உபத்திரவப்படும் பொழுது நீங்கள் மரண பரியந்தம், உங்களுடைய மரணம் வரைக்கும் நீங்கள் உண்மையாயிருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு அவர்களுக்கு உற்சாகப்படுத்துகிறார். அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தருவேன், இதை ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஜெயம் கொள்ளுகிறவன் 2 மரணத்தினால் சேதப்படுவதில்லை. நமக்கு 2 மரணத்தினால் சேதம் இல்லை. எப்படி ஒரு ஊழியக்காரர் டிஎல் மோடி இப்படியாக சொல்லுகிறார், அவர் 1 முறை பிறந்தவனாக இருந்தால் அவன் 2 முறை மரிப்பான், 2 முறை பிறந்தவன் 1 முறைதான் மரிப்பான் என்று சொல்லி சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் சரீர பிரகாரமான மரணம், ஆவிக்குரிய ஆத்மா அந்த நித்திய மரணம் என்று சொல்லி 2வது மரணம் இருக்கிறது. அந்த 2வது மரணம் என்று சொன்னால் அந்த 2வது மரணத்திலே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் பிறக்காதவர்கள், அவர்கள் அந்த 2வது மரணத்திற்குள்ளாக சென்று விடுகிறார்கள். ஆனால் நாம் அந்த 2வது மரணத்தினால் சேதம் அடைவதில்லை.
நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறபடியினால் நாம் முதலாவது சரீரப்பிரகாரமாய் நம்முடைய அம்மாவினுடைய வயிற்றில் நாம் பிறந்தோம். இரண்டாவது, நாம் அந்த ஆவிக்குரிய கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மறுபிறப்பை நாம் அடைந்து நாம் புது சிருஷ்டியாய் நாம் பிறந்ததினாலே நமக்கு இரண்டாம் மரணத்தினால் சேதம் இல்லை. நம்மை தேவன் சேதமடைய விடுவதில்லை. அவர் நம்மை ரட்சிக்கிறார். அவர் முற்றும் முடிய நம்மை ரட்சிக்கிறார். நாம் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறோம். எனவே பவுல் சொன்னது போல, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். மரண பரியந்தம் நாம் அவருடைய அன்பை விட்டு வழி விலகாதபடி என்ன நடந்தாலும் அவர் மேல் நாம் வைத்திருக்கிற அந்த அன்பிலே, அவர் மேல் நாம் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்மை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். பாருங்கள், அந்த 5 கோடி ஜனங்களுக்கு மேலாக அந்த நாட்களிலே இறந்தார்கள் என்று சொல்லி அநேக ஜனங்கள் இரத்த சாட்சிகளாக மறித்தார்கள். அநேகர் அப்படியே கொல்லப்பட்டார்கள், இறந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த பகுதியிலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் அறியாமல் போய்விட்டார்கள். ஐயோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நாம் கொல்லப்படுவோம் என்று சொல்லி. அப்படியல்ல, அந்த நேரத்திலே தான் அநேக ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லியும் வரலாறு சொல்கிறது. பாருங்கள், என்னதான் பிசாசானவன் நசுக்க வந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை அவனால் அழிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை அவன் இந்த சரீரப்பிரகாரமாக அவன் அப்படியே ஒரு நான் கொன்றுவிட்டேன், நான் ஜெயித்து விட்டேன் என்று சொல்லி அவன் சொல்லலாமே தவிர, ஆனால் அவர்கள் நித்தியமான வாழ்விற்கு, அவர்கள் ஆசீர்வாதமான அந்த பங்குக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள் என்பதை அவன் மறந்து விடுகிறான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அங்கு அறையப்படும் பொழுது அவன் இப்படிதான் நினைத்தான், நான் ஜெயித்து விட்டேன் என்று சொல்லி. ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஜெயித்தார். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்று சொல்லி இயேசு வெற்றி முழக்கமிட்டார். நாமும் வெற்றி முழக்கமிடுவோம். ஜீவ கிரீடம் நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆயத்தமாக தேவன் வைத்திருக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொள்வோம். நாம் நித்தியமாக நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறபடியால் நாம் நித்தியமாக நம்முடைய தேவனோடு நாம் உறவாடுவோம், சந்தோஷப்படுவோம். அங்கு நித்திய வாழ்வில் நாம் பங்கு பெறுவோம். எனவே நாம் சோர்ந்து போகக்கூடாது. இந்த பாடுகள் எல்லாம் என்ன, நமக்கு நித்திய வாழ்வு, நித்திய பிரதிபலன் நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்பொழுதும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை ஜெயிக்க வைப்பார். நமக்கு நித்தியமான மகிமையும் அவர் நமக்கு தருவார். இந்த வார்த்தைகளின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் மரித்தீர், சதா காலங்களில் உயிரோடு இருக்கு. நீர் உயிர்த்தெழுந்தீரப்பா. உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்களா ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, உம்மேல் நாங்கள் வைத்திருக்கிற இந்த விசுவாசம் ஒரு நாளும் அது எங்களை வெட்கப்படுத்தாது. எங்களுக்கு நித்திய ஜீவ கிரீடத்தை நீர் வைத்திருக்கிறீர். நாங்கள் நித்தியமாக நாங்கள் உம்மோடு கூட வாழ்ந்து மகிழ்ந்து களிகூர்ந்திருப்போம். பரலோகத்தில் எங்களுக்கு மிகுதியான பலன் உண்டாயிருக்கிறபடியால் நன்றி அப்பா. இந்த சிமிர்னா சபையின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த காரியங்களுக்காக உம்முடைய அன்பிற்காக நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.